ஒரே நேரத்தில் டபுள் சக்சஸ் கொடுக்கும் சங்கர், ரசிகர்களால் பிரம்மாண்ட இயக்குனர் என கொண்டாடப்படுபவர் சங்கர் தற்போது இரண்டு படங்களை ஒரே நேரத்தில் இயக்கி வருகின்றார். அதன்படி கமல்ஹாசனின் இந்தியன் 2, ராம் சரணின் கேம் சேஞ்சர் படங்கள் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வருகின்றன. இந்த இரண்டு படங்களுமே பான் இந்தியா ஜேர்னலில் 5 மொழிகளில் வெளியாக உள்ளன. முதன்முறையாக ராம் சரணுடன் இணைந்துள்ள சங்கர் கேம் சேஞ்சர் படத்தின் பொலிட்டிக்கல் ஜேர்னலில் இயக்கி வருகின்றார். இந்த படத்தில் ராம் சரணுடன் கியாரா அத்வானி, எஸ் ஜே சூர்யா, அஞ்சலி உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். தமன் இந்த படத்திற்கு இசையமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்டமாக உருவாகி வரும் கேம் சேஞ்சர் டாலிவுட் ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தில் ராம் சரணின் கேரக்டர் குறித்த தகவல் வெளியாகி உள்ளன. அதாவது கேம் சேஞ்சர் படத்தில் ராம் சரண் அப்பா மகன் என இரட்டை கேரக்டரில் நடிப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த படத்தை இரண்டு பாகங்களாக வெளியிடவும் சங்கர் முடிவு செய்து உள்ளாராம். ஏற்கனவே இந்தியன் 2 படத்தில் கமல்ஹாசன் அப்பா மகன் என இரட்டை பாத்திரங்கள் நடித்துள்ளார். அதே போல இந்தியன் 2 படமும் இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ளது. இதுவும் பொலிட்டிக்கல் ஜர்னர் மூவி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கேம் சேஞ்சர் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தமன் இசையில் ஜருகண்டி என தொடங்கும் இந்த பாடலை பிரம்மாண்டமாக இயக்கியுள்ளார் சங்கர். அதே போல கேம் சேஞ்சர் படத்தின் ஷூட்டிங் மார்ச் மாதம் முடியும் என்றும் அதன் பின்னரே ரிலீஸ் தேதி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளன. அஜித் படம் என்றாலே எப்பவுமே ரெடி, வெளிப்படையாக சொன்ன மீனா. 90களில் ரசிகர்களின் கனவு கன்னியாக வாழ்ந்தவர் கண்ணழகி மீனா. முதலில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்த இவர் புதிய கீதை படத்தில் ஹீரோ அறிமுகமானார். அதன் பிறகு இவர் ரஜினி, கமல், அர்ஜுன், சரத்குமார், அஜித் போன்ற டாப் ஹீரோடுகளுடன் நடித்து தனக்கென ஒரு மார்க்கெட்டை பிடித்துக் கொண்டார். இப்படி ஓடிக்கொண்டிருந்த மீனா தொழிலதிபர் வித்யாசாகர் என்பதை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் நயனிகா என்ற மகள் பிறந்து அவரும் குழந்தை நட்சத்திரமாக தொடர்ந்து நடித்து வருகின்றார். மீனாவின் கணவர் வித்யாசாகர் உடல்நல குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். அதன் பிறகு 2-3 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தார். மீனாவை அவருடைய நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தனர். தற்பொழுது மீண்டும் சினிமாவில் நடிக்க ரெடியாகி இருக்கிறார். இந்த நிலையில் இயக்குனரும் நடிகருமான KS ரவிக்குமார் மீனா பற்றி பேசியுள்ளார். அவர் சொன்னது என்னவென்றால், மீனாவுக்கு பவுன்சர் கிடையாது, ஆனால் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தவர் அவருடைய அம்மாதான். அவரை அம்மாவை தாண்டி மீனாவை பார்ப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. மீனாவின் எதிர்காலத்தில் பற்றிய அதிகமாக யோசித்தவர். நான் அஜித்தை வைத்து வில்லன் படத்தை எடுத்திருந்தேன். இந்த படத்தில் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க மீனா ரொம்ப ஆசைப்பட்டார். பிறகு எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி நான் நடிக்கிறேன் என கூறினார். வில்லன் படத்தில் அஜித்தையும் மீனாவையும் சேர்த்து வைப்பது போல காட்சிகள் இல்லை. கடைசியில் 2-3 சீன் காட்சிகளில் மீனாவை அஜித்துடன் சேர்த்து வைப்பது போல காட்சிகள் உருவாக்கப்பட்டது என கூறினார்.